Hi viewers, in the channel, evolving thokku eppadi seiyalam paakalam vaanga. Kadai nalla kaanjiruchu. Idla 3 tablespoon alavu enna uthikalam. Enna nalla kaanjiruchu. Idla 1/2 tablespoon jeeragam. 1/2 tablespoon kadugu seithukalam. Jeeragam kadugu nalla porinjiruchu. Ippa 100 gram vengayatha add panni nalla valaki eduthukalam. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கூட இந்த டைம்ல நம்ம இந்த மீன் தொக்குக்கு தேவையான மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மீன் தொக்குக்கு தேவையான மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல 100 கிராம் தக்காளி 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டேபிள்ஸ்பூன் உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இத கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் 2 பச்சை மிளகாய் கடைசியா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் ஊற்றிடலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதக்க விடலாம் பாருங்கள் இது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இதில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் நான் கிளீன் மீன் வச்சுருக்க 1 கிலோ ஓவால் மீனை ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வாங்க 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மீனில் உள்ள தண்ணியெலாம் இறங்கி நல்லா கிரேவி டைப்பில் வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம் சுவையான வவ்வால் மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்